திவாலி அன்னைக்கு குபேரர் பூஜை பண்ணுறதுக்காக சில திங்ஸ் வாங்கிறதுக்கு நான் வந்து போயிருந்தேன் அப்போ நானே புதுசாக நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் பார்த்தேன் வாங்கினேன் ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எல்லா இன்ஃபோமும் நான் வந்து டீட்டெயில்டாக ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்களும் இது எல்லாமே ட்ரை பண்ணுவீங்க எனக்கு டெஃபினட்டாக தெரியும் ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்ஸ் நான் ஒரு ஃபைவ் டேஸ் முன்னாடி ஆல் தான் போயிருந்தேன் பர்ச்சேஸ்க்கு அப்போ பார்த்தீங்கன்னா சங்கமேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு தான் நான் பூஜா ஸ்டோருக்கு போனேன் லைக் அங்கே வந்துட்டு எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க இந்த கொலு அப்படியே அந்த சீக்வன்ஸ் கண்டினியூ ஆகி ஆஃபர் ஸ்டால்ஸும் இருந்துச்சு ஸோ கோயில் பக்கத்துலேயே தான் இருக்குது அந்த பூமுகார் ஸ்டால் ஸோ க்ரிஷ்கு வந்து ஒரு ருத்ராக்ஷ் வாங்கினேன் ரொம்ப பழமையான கோயில் கோயம்புத்தூரில் இருக்கீங்கன்னா ப்ளீஸ் இந்த சங்கமேஸ்வரர் கோயிலுக்கு வந்து நீங்கள் போய் பாருங்கள் அவ்வளோ பிஸியாக பார்த்துருக்கேன் நான் இந்த கோயிலில் நிற்கவே இடம் இருக்காது இப்போ கொரோனானால கோயில் சுற்றி கூட கும்பிட முடியாது சிவனை மட்டும் கும்பிட்டுட்டு வெளியே வந்துடணும் ஸோ அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது பட் ரொம்பவே பவர்ஃபுல்லான டெம்பிள் நீங்கள் ஒன்ஸ் வந்து பாருங்கள் அடுத்து நான் எக்ஸிபிஷனுக்கு வந்துட்டேன் ஆக்சுவலி என்னோடய மைண்டில் நான் வந்து சில விஷயங்களை வாங்கணுன்னு சொல்லிட்டு வந்தேன் ஆனால் நான் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று ஏன்னா உள்ளே வந்து நான் நிறைய விஷயம் புதுசாக தெரிஞ்சிட்டேன் ஸோ அது எல்லாமே நான் வாங்கியிருக்கேன் எனக்கு பாசிட்டிவாக ஃபீல் ஆச்சு ஸோ அதெல்லாமே நான் வாங்கினேன் ஸோ நீங்களும் வந்து உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆச்சுன்னா இந்த தீபாவளிக்கு நீங்கள் வந்து லக்ஷ்மி குபேரர் பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த பூஜா வீடியோவும் நான் உங்களுக்கு நாளைக்கு வந்து அப்லோட் பண்ணி கொடுக்குறேன் மெயினாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கோமதி சக்ராஸ் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ இப்போ வந்து எல்லா காதி ஷாப்ஸ்லேயும் இருக்குது அண்ட் இப்போ வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட்டோட ஸ்டால்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஒரிஜினல் கோமதி சக்ராஸ் இருக்குது இங்கேயும் நான் பார்த்தேன் நீங்கள் வேணும்னா வாங்கிக்கோங்க ஸோ அது வந்து நான் என்கொயர் பண்ணிகிட்ருக்கும் போது தான் நான் அந்த பூஜா பற்றி சொல்லி கேட்கும்போது அவங்க வந்து எனக்கு அந்த சிகப்பு குன்றுமணி பற்றி சொன்னாங்க ஸோ அது நான் வாங்கியிருக்கேன் அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த மரப்பாச்சி டால் ஆக்சுவலி என் மைண்டில் நான் வச்சு வாங்கணும்னு சொல்லி வந்தது இது இது வந்து சாதாரணமாக நம்ம நினைக்கவே முடியாது நினைக்கவும் கூடாது நம்ம என்ன நினச்சி இந்த டால்ஸ் வாங்கி வச்சு கும்பிட்றோமோ அது அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அண்ட் இங்கே ஸ்டால் போட்டிருக்கவங்களும் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வுட்டில் வந்து செஞ்சுருந்தாங்க நான் வந்து இழுவ மரமில் வந்து செஞ்சது வாங்கினேன் என்னோடய டால் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வந்தது நிறைய டால்ஸ் வச்சுருந்தாங்க ஐடல்ஸ் வச்சுருந்தாங்க அண்ட் இந்த மாதிரி கொலு வைக்கிற வழக்கம் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ரெடிமேட் செட்டப்ஸ் எல்லாம் வந்து வச்சுருந்தாங்க நிறைய புது விஷயம் நான் கற்றுக்கிட்டேன் அந்த ஸ்டாலில் இருக்கவங்க கூட பேசும்போது ஸோ இப்போ நான் என்னென்ன திங்ஸ் வாங்கினேன்னு உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கிறேன் ஷிவன் நான் கொஞ்சம் கூட நினைக்காத எதிர்பார்க்காத ஒரு தெய்வம் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து வந்திருக்காங்க இவங்களை நான் ஏன் வாங்கினேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா நான் லக்ஷ்மி குபேரர் பூஜா பண்ணுறேன் அதுக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லி தான் நான் அவங்கக்கிட்ட வாங்கி பேசிகிட்ருந்தேன் அப்போ அந்த ஸ்டால் போட்டிருந்தவங்க ஒரு பெரிய ஒரு சிவன் டி ஓட்டி அந்த மேம் அவங்க சொன்னாங்க குபேரர் வந்து ரொம்ப வணங்குறது நம்புறது வந்து சிவனை தான் சிவனோட பிளஸ்ஸிங்கில் தான் குபேரருக்கு அவ்வளோ பவர் வந்தது நீங்கள் சிவனை வச்சு தான் கும்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க அதில் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க அதை நான் உங்களுக்கு வீடியோட எண்டில் சொல்கிறேன் அண்ட் இந்த சிகப்பு குன்றுமணி இது வந்து கோமதி சக்கரா மாதிரி இட் இஸ் ஆல்சோ வெரி குட் ஃபார் ப்ராஸ்பரிட்டி நம்ம எங்கெல்லாம் வந்து ஜுவெல்ஸ் கேஷ் எல்லாம் வைக்கிறோமோ எடுக்கிறோமோ அங்கெல்லாம் வந்து இதை நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருக்கோம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்பவே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கும் நிறையா வந்து நம்மளுக்கு வந்து பணம் சேரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அண்ட் பார்த்தீங்கன்னா லக்கிலி எனக்கு வந்து இந்த டாட்டாய் ஸ்டாட்டூ கிடச்சிது இந்த டாட்டாய் ஸ்டாச்சு வந்து நான் நினைக்கவே இல்லை எக்ஸ்பெக்டே பண்ணலை கரெக்டாக கிறிஷ்குட்டி கையில் எடுத்து இது வேணுமா அப்படின்னு கேட்டான் அவன் சுற்றி வெந் சுற்றி சுற்றி விளையாண்டுட்டு இருந்தான் அப்போ இந்த ஸ்டாச்சு எங்கேயோ பார்த்துட்டான்மா இந்த டாட்டாய்ஸ் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டான் நான் நோ சொல்லுவேன்னா மாட்டேனில் ஸோ வந்து நான் வாங்கிட்டேன் அண்ட் அந்த பூஜாக்கு இந்த டாட்டாய்ஸோட ஐடல் இந்த பிரான்ஸ் டாட்டாய்ஸ் வந்து ரொம்ப ஆப்டுன்னு சொன்னாங்க அவங்களும் ஸோ லக்கிலி ஐ காட் திஸ் ஆல்சோ என் மருப்பாச்சி பொம்மை நான் சொன்னேன் இல்லையா ஸோ அதில் வந்து ஒரு செட் வந்து நான் வாங்கியிருந்தேன் பியூட்டிஃபுல்லாக இருந்தது அந்த ஹேண்ட்மேட் ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக தெரிஞ்சது அண்ட் அகெய்ன் அம் டெல்லிங் யூ நம்ம என்ன நினச்சி வாங்குகிறோம் அது அப்படியே நடக்கும்னு சொல்லி சொன்னாங்க அண்ட் மெயினாக வந்து பேபிக்காக இருக்கவங்க ப்ரே பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் இந்த டால் வாங்கி வச்சு கும்பிடுங்க நான் வந்து ஆக்சுவலி அதுக்கு வாங்கலை பட் ஆனால் உங்களுக்கு அந்த நீடு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கி வச்சு கும்பிடலாம் அது அப்படியே வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது டெக்ரேட் பண்ணியும் கொடுக்குறாங்க நான் வந்து நானே டெக்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டேன் இப்போ வாங்கிட்டு வந்திருக்க எல்லா ஐடல்ஸ்க்கும் லக்கி திங்ஸ்க்கும் பூஜா பண்ணோம்ல ஸோ வந்து இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கார்டன்லேருந்தே வந்து நான் ஃப்ளார்ஸ் எடுக்க போகிறேன் நிறையா ஃப்ளார்ஸ் இருந்தது எல்லா செடியிலையுமே ஏற்கப்பட்ட ஃப்ளார்ஸ் இருந்தது நல்லா வந்து ஒரு பனிக்காலமில் ஸோ ஃபுல்லாக அந்த மிஸ்ட் டியூட்ராப்ஸோடு ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லா செடியிலையும் அந்த ஃப்ளார்ஸ் வந்து ஸ்மைல் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல வியூ அதனால உங்களுக்கு நான் ஷூட் பண்ணி ஷேர் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி கார்டன் டூர் கொஞ்சம் பேர் கேட்டிருந்தீங்க இந்த ரோட் ஒர்க்லாம் நடந்ததுனால நெட்டெல்லாம் ரிமூவ் பண்ணி கொஞ்சம் அந்த இடம் வந்து சொதப்பி ஸோ அதை வந்து ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கலாம் செடியெலாம் கொஞ்சம் நல்லா நீட்டாக ட்ரிம் பண்ணி கட்டி அப்புறம் காமிக்கலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் செம்பருத்தி இது நாட்டு செம்பருத்தி அண்ட் இது பார்த்தீங்கன்னா செவன் டே ரோஸ் எவ்வளோ பட்ஸ் விட்டுருக்கு பாருங்கள் கவுண்டே பண்ண முடியாது அந்தளவுக்கு ரோஸஸும் பட்ஸும் இருந்தது செடி வந்து இப்போ மரமாகிற ஸ்டேஜ் வந்துருச்சு பாருங்கள் ஃபுல்லாகவே பட்ஸ் தான் எங்கள் மாஸ்டர் பெட்ரூம் விண்டோ வரைக்கும் வந்துருச்சு அந்த மரம் அண்ட் இது வந்து பிங்க் கலர் பேபி பிங்க் கலர் செம்பர்த்தி ஸோ இந்த பூவெல்லாம் தான் வந்து பறித்து நான் வந்து இன்றைக்கி பூஜா பண்ண போகிறேன் எப்போவுமே நம்ம வீட்டு செடியிலேருந்து நம்ம எடுத்து பண்ணுறோன்னா அது வேறு தான்ல ஸோ சிவன் எனக்கு சொல்ல வார்த்தையே கிடையாது நான் அபிஷேகம் பண்ணிகிட்டே உங்ககிட்ட பேசுறேன் பேசுகிறேன் நான் வந்து அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டேன் அந்த ஸ்டாலில் இருக்கவங்க கிட்டே சிவன் எல்லாம் எப்படி வீட்டில் வைக்கணும் ரொம்ப சுத்தமாக இருக்கணுமே அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு அவங்க எனக்கு ஒரே வார்த்தையில் பதிலடி கொடுத்துட்டாங்க நீங்கள் எந்த தெய்வத்தை வச்சு கும்புறீங்கன்னு சொன்னப்போ பாபான்னு சொன்னேன் அப்போ பாபா மட்டும் சுத்தம் இல்லாதவரா பாபா இருக்கிற இடம் அசிங்கமாக இருந்தால் கவுச்சியாக இருந்தால் பரவாயில்லையான்னு கேட்டாங்க வேறு ஒரு வார்த்தை கூட பேசாமல் நான் வாங்கிட்டேன் நம்ம மனசு சுத்தமாக இருந்து ஒரு பாசத்தோடு நம்ம பண்ணினா அது சிவனாக இருந்தாலும் பாபாவாக இருந்தாலும் பெருமாளாக இருந்தாலும் நம்மளை பிளெஸ் பண்ணுவாங்க நான் ஃபீல் பண்ணேன் அண்ட் லக்ஷ்மி குபேரர் பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா சிவன் வச்சு பண்ண அவ்வளோ நல்லதான் அவங்க எனக்கு சொன்னாங்க ஸோ நான் அபிஷேகம் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் சிவனை அண்ட் இந்த டால்ஸ்க்கு வந்து அழகாக ட்ரெஸ் வந்து டிசைன் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி தைச்சு அது ஒரு வேறு ஃபீல் ஆக்சுவலி குழந்தைங்களுக்கு பண்ணுற மாதிரி இருந்தது நான் வந்து ஒரு பிரைட் க்ரூம் அந்த மாதிரி இமேஜின் பண்ணி வந்து பண்ணேன் எனக்கு ஜென்ரலாகவே இந்த மேக்கவர்ஸ் பண்ணுறதுலலாம் ஒரு ஆசை அந்த பொம்மைங்களுக்கு பண்ணும்போது அது வந்து சாமியா பொம்மையா குழந்தையா மூணும் சேர்ந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அதுக்கு மேக்ோவர் ஜுவல்ஸ் ட்ரெஸ் இதெல்லாம் வந்து பண்ணி ஃபினிஷ் பண்ணோம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க ஏன் தோணுச்சு இந்த டால் வாங்கணும் எனக்கு எதுவுமே தெரியல என்னமோ மனசில் பட்டுச்சு ஸோ வாங்கியாச்சு இவங்களுக்கு பேரெல்லாம் வச்சுருக்கேன் அண்ட் ஒரிஜினல் ஹேரில் வந்து நான் சௌரி முடி ரெடி பண்ணேன் இது வந்து ஒரிஜினல் ஹேர் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த ஹேரில் அழகாக வந்து ஜடை வச்சு ஒட்டி தைச்சாச்சு அது குஞ்சமும் வச்சுட்டேன் ஸோ இவங்களுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக ஒரு ராக் வந்து அடித்து அழகாக செட் பண்ணிட்டேன் பாருங்கள் மாப்பிள்ளை பேர் வந்து சோம் பொண்ணு பேர் வந்து கங்கா நீங்கள் கெஸ் பண்ணது தான் எனக்கு பிக் பாஸில் வந்து சோமோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு பர்ஸ்னலி அதனால் இந்த டால்க்கு எனக்கு சோம்னு பேர் வைக்கணும்னு தோணுச்சு அண்ட் எனக்கு கங்காவோட கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் நந்தினி சீரியலாம் வந்தாங்களே அந்த கங்கா ஸோ நான் வாங்கிட்டு வந்த எல்லாரையும் வச்சு பூஜை பண்ணிட்டேன் எல்லா ஃப்ளார்ஸும் நம்ம கார்டனோட ஃப்ளார்ஸ் தான் ஸோ ஐ ரியலி ஃபீல் பிளஸ்ட் எனக்கு எனக்கு என்ன சொல்கிறது தெரில இப்போ வந்து எனக்கு பெருசாக வேறு கோயிலுக்கு போகணுங்கிற ஃபீலும் இல்லை அவசியமும் இல்லைங்கிற மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இப்போ என்னோடய பூஜா ரூமில் நின்று சாமி கும்பிடும்போது எனக்கு தோணுது எல்லோரும் எங்கள் வீட்டிலே இருக்காங்கங்கிற மாதிரி எனக்கு தோணுது அண்ட் நான் மறுபடியும் சொல்கிறேன் நம்ம மனசு சுத்தமாக நம்ம செஞ்சால் போதும் கடவுள் நம்ம கூடவே இருப்பார் நம்மளை பிளெஸ் பண்ணுவார் என் நான் அந்த லக்ஷ்மி குபரேர் பூஜாவோட வீடியோ வந்து டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நாளைக்கு போஸ்ட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் சரி